Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான பகுதி நிலைமின் சமநிலையில் கடத்திகள். கடத்திகள் வந்து நிலைமின் சமநிலையில இருக்குது. எப்போ இருக்குது? அது நிலைமின் சமநிலையில இருக்கும்போது என்னெல்லாம் பண்புகள் வெளிப்படுத்தும் அப்படிங்கறத பாப்போம். சோ நமக்கு தெரியும் மின் கடத்திகள்ங்கிறது. மின் கடத்திகள் அப்படினா மின்னோட்டத்தை தன் வழியாக அனுமதிக்க கூடிய கடத்திகள் இல்லையா? சோ இந்த மின் கடத்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டற்ற என்ன இருக்குமா? மின் துகள்கள் இருக்கும் இல்ல? எண்ணிக்கை இல்ல, அதாவது ரொம்ப அதிகமான மின் துகள்கள் இருக்கும். இதே இது ஒரு உலோக கடத்தின் வரும்போது இந்த மின் துகள்கள் அங்க வந்து எதா இருக்கும் அப்படினா கட்டுரா எலக்ட்ரான்களா இருக்கும் இல்ல? ஒரு உலோக கடத்தில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அளவு என்ன இருக்கும் அப்படினா கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும். சோ இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் எப்படி இருக்கும் அப்படினா அந்த உலோக கடத்தில இருக்கக்கூடிய எந்த அணு கூடையும் நெருக்கமா இருக்காது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தனித்தனியா இருக்கும். அதனால இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் பொதுவாக ஒவ்வொரு பொருளினுடைய பரப்புல தான் எப்படி இருக்கும், ஸ்ப்ரெட் ஆயிருக்குமே தவிர உட்பகுதியில வந்து இருக்காது. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு உலோக கடத்தி. உலோக கடத்தி எதனால ஆனது? அணுக்களால் ஆனது இல்லையா? சோ அப்ப இதெல்லாம் அணுக்கள். சோ இந்த மாதிரி இருக்கும் கரெக்டா. இதுல நிறைய என்ன இருக்கும்? எலக்ட்ரான்கள் இருக்கும், கட்டுரா எலக்ட்ரான்கள். இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள்ங்கிறது அணுனுடைய வெளிப்புற கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இல்லையா? சோ இது வந்து எலக்ட்ரான் தர் கிளியர். சோ இதெல்லாம் எலக்ட்ரான் வச்சுப்போம், பிளாக் டாட்ஸ். இந்த எலக்ட்ரான்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒழுங்கற்ற முறையில அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட திசையில அது நகராது. புரியுதா? எப்ப வந்து வெளியிருந்து மின்புலம் குடுக்கிறோமோ, வெளி மின்புலம் இல்லையா, அதாவது புற மின்புலம் குடுக்கிறோமோ, அப்பதான் இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில நகர ஆரம்பிக்கும். அப்படி நகரும் போது எதை உருவாக்கும்? மின்னோட்டத்தை உருவாக்கும் கரெக்டா. அப்ப புற மின்புலம் கொடுக்காதது வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய கட்டுரா எலக்ட்ரான்கள் ஒழுங்கற்ற முறையில அங்கு இங்கும் போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 50% எலக்ட்ரான்கள் இந்த பக்கம் போச்சுன்னா 50% இந்த பக்கம் வரும் கரெக்டா. அப்ப இந்த கடத்திக்குள்ள மின்னோட்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மின்னோட்டம் உருவாகணும் அப்படின்னா எலக்ட்ரான்கள் ஒரே திசையில நகரணும். அப்ப இந்த கடத்திக்கு உள்ள எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும் மொத்த மின்னோட்ட மதிப்பு எப்படி இருக்கும்? சுழியா இருக்கும். சோ இந்த நிலையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடத்தியினுடைய நிலைமின் சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கடத்தி இந்த நிலைமின் சமநிலையில இருக்கும் போது என்னெல்லாம் பண்புகளை வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கறத பார்ப்போம். முதல் பண்பு பண்புகள் இல்லையா? சோ இத ரெண்டா பிரிச்சுக்கோம். முதல் பண்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு கடத்தியினுடைய உட்பகுதியிலையும் மின்புல மதிப்பு எப்படி இருக்கும்? சுழியா இருக்கும் இல்லையா? எந்த ஒரு கடத்தியின் உட்பகுதியிலும் மின்புலம், மின்புலத்துக்கு என்ன லெட்டர்? இ. இ வந்து எப்படி இருக்கும்? சுழியா இருக்கும். இ ஈக்குவல் டு ஜீரோ. இல்ல நீங்க வார்த்தையில கூட எழுதலாம், மின்பகுதியில் மின்புலம் சுழியாகும். அப்ப எந்த ஒரு கடத்தியின் உட்பகுதியில் எப்படி இருக்கும்? உட்பகுதியிலும் இல்லையா? மின்புலம் வந்து எப்படி இருக்கும்? சுழியா இருக்கும். மின்புலத்துக்கு என்ன லெட்டர்? இ. ஈக்குவல் டு ஜீரோ. இது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா ஒரு திடப்பொருள் அதே மாதிரி வந்து உள்ளீடற்ற ஒரு பொருள், உள்ளீடற்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. சோ அது எப்படி சார் நம்ம வந்து ப்ரூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு கடத்தி எடுத்துப்போம் இல்லையா, ஒரு உலோக கடத்தி. இந்த உலோக கடத்தியில வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும், அதே மாதிரி வந்து நேர்மின் துகள்களும் இருக்கும் இல்லையா? சோ அப்ப நேர்மின் துகள்களை வந்து பிளஸ் இந்த மாதிரி போட்டுப்போம். இது நேர்மின் துகள்கள் இல்லையா? அதே மாதிரி எதிர்மின் துகள்கள் இருக்கும். ஆனா எதிர்மின் துகள்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒழுங்கற்ற முறையில் அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கும் சொல்லியிருப்போம் இல்லையா? எலக்ட்ரான்கள் 2, 3, 4, 5, 6 இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. இப்ப என்ன பண்ற அப்படின்னா வெளியே இருந்து மின்புலத்தை கொடுக்கறேன், புற மின்புலம். இந்த பாருங்க, இந்த மின்புலத்துக்கு என்ன பேரு? புற மின்புலம். இ மின்புலத்துக்கு லெட்டர் இ தான் கரெக்டா. கொடுக்கும்போது என்ன நடக்குது அடுத்த ஸ்டேஜ்ல? இங்க என்ன நடக்கும் அப்படின்னா அதே கடத்தி தான்
அதே மின்புலம் தான் கொடுக்க போறேன் சீரான மின்புலம் இல்லையா இந்த திசையில கொடுக்கறோம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படினா இந்த மின்னூட்டங்கள் வந்து மின்புலத்தினுடைய திசையில வந்து என்ன ஆகும் ஒருங்கமைக்கப்படும் எப்படி பாருங்க இப்ப மின்புலங்கள் வந்து வெளிநோக்கி வருது இல்லையா வெளிநோக்கி போகுதுன்றது காரணம் என்ன நேர் மின்னூட்டம் ஒரு மின்னூட்டம் நேர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படினா மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கியும் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டமா இருந்துச்சுன்னா மின்புலத்தினுடைய திசை உள்நோக்கி இருக்கும் அப்படினு படிச்சிருக்கோம் அப்ப இது வெளிநோக்கி வருதுன்னா கண்டிப்பா அது ஒரு நேர் மின்னூட்டத்தால வந்திருக்கும் ஒரு பிளஸ்ஸால வந்திருக்கும் கரெக்ட்டா ஒரு நேர் மின்னூட்டத்தால வந்திருக்கும் அப்ப என்ன பண்ணோம் இந்த நேர் மின்னூட்டத்தால வரக்கூடிய மின்புலம் இந்த கடத்திக்குள்ள இருக்கக்கூடிய நேர் மின் துகளை வந்து விரட்டும் ஏன்னா பிளஸ் பிளஸ் ஒன்றே வந்து விரட்டும்னு படிச்சிருக்கோம் அப்ப உள்ள இருக்கிற பிளஸ் எல்லாம் இந்த பக்கம் வரும் விரட்டின் காரணமா 4 5 6 இல்ல இங்க 6 னா இங்கேயும் 6 கொடுத்துக்கணும் இல்ல இங்க 4 எடுத்துக்கிட்டோம் அப்படினா 4 னா இவ்வளவுதான் இல்லையா அப்ப இதுவும் இவ்வளவுதான் போட்டுக்கணும் 4 தான் போட்டுக்கணும் சோ இந்த மாதிரி ஈஸியா இருக்கும் ரைட் அப்ப பிளஸ் இங்க வரும் ஆனா மைனஸ் என்ன ஆகும் அதாவது எலக்ட்ரான்கள் வந்து கவரப்படும் அப்ப எலக்ட்ரான்கள் இந்த இடத்துல இருக்கும் 2 3 4 கரெக்ட்டா இப்ப பாருங்க வெளியே இருந்து புற மின்புலம் கொடுத்த உடனே இல்லையா ஈ கொடுத்த உடனே என்ன ஆகுது நேர் மின் துகள்கள் வந்து கடத்தியினுடைய ஒரு பக்கத்திலையும் எதிர் மின் துகள்கள் வந்து கடத்திக்கு இன்னொரு பக்கத்திலையும் இருக்கு அப்ப இதுல எந்த ஒரு புள்ளியை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வெளியே இருந்து கொடுத்த மின்புலத்தினுடைய திசை இப்படி இருக்கும் ஈ அதே நேரத்துல கடத்திக்கு உள்ள இன்னொரு மின்புலம் உருவாகும் ஏன்னா மின்னூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வச்சோம் அப்படின்னா நேர் மின்னூட்டத்திலிருந்து என்ன உருவாகும் ஒரு மின்புலம் வந்து எதிர் மின்னூட்டத்தை நோக்கி நகரும் படிச்சிருப்பீங்க மின்புல கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் துவங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும் அப்ப இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு அப்ப உள்ள உருவாகக்கூடிய மின்புலம் இப்படி இருக்கும் அதான் ஈ இன்டர்னல் அதாவது உள்ளே இந்த ரெண்டு மின்புலம் எப்படி இருக்கும் ஒரே நேர்கோட்டு எதிரெதிர் திசையில செயல்படும் மதிப்பு சமம் அப்ப எந்த அளவுக்கு வெளியே இருந்து புற மின்புலம் வருதோ அந்த அளவுக்கு உள்ள வந்து என்ன ஆகும் ஒரு மின்புலம் உருவாகும் ரெண்டு எதிரெதிர் திசையில செயல்படுறதுனால மொத்த மின்புலம் இல்லையா ஈ மொத்தம் சமம் சுழி எப்படி சுழி இங்க இருந்து ரெண்டு மின்புலத்தை என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் இல்லையா இந்த புள்ளியில அப்ப புற மின்புலம் ஈ பிளஸ் அக மின்புலம் அதுக்கு எதிர் திசையில இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் அக மின்புலம் இன்டர்னல் சோ அப்ப ரெண்டினுடைய மதிப்பு சமம் அப்ப இ வெக்டர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இ இன்டர்னல் அப்ப மதிப்பு என்ன 0 2 சமமா இருக்கிறதுனால அப்ப மொத்த மின்புல மதிப்பு சுழியாகும் இதுதான் முதல் எந்த ஒரு கடத்தியின் உட்பகுதியிலும் மின்புலம் சுழி கரெக்டா சரி அடுத்து இரண்டாவது பண்பை பார்ப்போம் என்ன அப்படின்னா கடத்தியின் உட்பகுதியில் நிகர நிகர அப்படின்னா மொத்தம்னு சொல்லலாம் இல்லையா நிகர மின்னூட்டம் சுழியாகும் இல்லையா இங்க இங்கிலீஷ்ல கியூ நெட் ஈக்குவல் டு 0 மின்னூட்டத்துக்கு லெட்டர் வந்து கியூ அப்ப கடத்தியினுடைய உட்பகுதியில மின்னூட்டம் சுழி இல்லையா இப்ப இந்த இடத்துல ஒரு மின்னூட்டத்தை கொண்டு வச்சேன்னா அந்த மின்னூட்டம் அங்க இருக்காது அதை என்ன பண்ணும் வெளியே வந்து பரப்புக்கு வந்து வெளியே கொண்டு போயிடும் ரைட் சோ இந்த ஃபார்முலா மூலமும் நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மின்புலத்துக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஒரு புள்ளி மின்னூட்டத்தால் ஒரு புள்ளியின் மின்புலத்திற்கான வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் E is equal to 1/4 pi epsilon naught into Q by R square small q or capital Q யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் காஸ் விதியினுடைய 4வது பயன்பாடுல வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல இத படிச்சிருக்கோம் இல்லையா இப்ப நல்லா பாருங்க முதல் பண்பு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் என்னது மின்புலம் சுழி E equal to 0 அப்ப நமக்கு தெரியும் we know that நமக்கு தெரியும் E equal to 0 அப்ப நமக்கு என்ன தேவை Q தானே அப்ப இதுல இருந்து Q கண்டுபிடிப்போம் ஃபார்முலா எப்படி மாறும் Q equal to இதெல்லாம் மேல போச்சுனா E into 4 pi epsilon naught E into R square E னுடைய மதிப்பு வந்து என்னது சுழி அப்ப 0 into 4 pi எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் 0 இன்டு எனி 0 0வால எதை பெருக்கினாலும் 0 தான் அப்ப மொத்த மின்னூட்டம் அதாவது நிகர மின்னூட்டம்
ஈக்குவல் டு சுழின்னு சொல்லலாம். அப்ப மின்புலம் கடத்திக்குள்ள சுழினாலே அங்க மின்னூட்டம் சுழி. ஏன்னா காசியனுடைய நாலாவது பயன்பாடுல படிச்சிருப்போம், ஒரு காசியன் பரப்பை வந்து மின்னூட்டம் பெற்ற கோளத்துக்கு உட்பகுதியில் எடுத்தோம் அப்படின்னா அந்த கோளத்துக்கு உள்ள எந்த ஒரு பகுதி எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும் மின்புலம் சுழி. காரணம் உள்ள எந்த என்ன கிடையாது, மின்னூட்டங்கள் கிடையாது. சோ இது வந்து ரெண்டாவது பண்பு. மூணாவது பண்பு வந்து பார்ப்போம். மூணாவது பண்பு சிம்பிள் தான். என்ன அப்படின்னா ஒரு மின்னூட்டம் பெற்ற கடத்திக்கு வெளிப்பகுதியில வந்து அந்த மின்புலமானது எப்படி இருக்குமா, கடத்தியினுடைய பரப்புக்கு வந்து செங்குத்தா இருக்கும் இல்லையா. மின்புலமானது கடத்தியின் வெளியே, கடத்தியின் வெளியே யாருக்கு, கடத்தியினுடைய பரப்புக்கு செங்குத்தாக அமையும். கரெக்டா? அப்ப இதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இதன் மதிப்பு சிக்மா பை எப்சிலான். இதனுடைய மதிப்பு மின்புலத்தினுடைய மதிப்பு எப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம், காசியனுடைய நாலாவது பயன்பாடுல கூட படிச்சிருப்போம். எந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய கடத்தி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சி இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு கடத்தி எடுத்துப்போம், வெளியே மின்னூட்டங்கள் இருக்கும் இல்லையா, மின் துகள்கள். அது நேர் மின் துகள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எதிர் மின் துகள்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மையப்புள்ளி, இது தொலைவு வந்து ஆறு. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் கடத்தியினுடைய வெளிப்பகுதியில வந்து மின்னூட்டம் பாருங்க, நேர் மின்னூட்டம். அப்ப மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி இருக்கும், எதிர் மின்னூட்டமா இருந்துச்சுன்னா உள்நோக்கி. இப்ப இது மின்புலமா இல்லையா, இதெல்லாம் மின்புலம் இ வெக்டர். இந்த மின்புலம் எப்படி இருக்கு பாருங்க, இந்த பரப்புக்கு செங்குத்தா இருக்கு. இந்த மின்புலம் இந்த பரப்புக்கு எப்படி இருக்கு, செங்குத்து. எல்லாமே பரப்புக்கு எப்படி இருக்கும், செங்குத்தா இருக்கும். அதான் சொன்னேன், மின்புலமானது கடத்தியின் வெளியே பரப்புக்கு செங்குத்தாக அமையும். இல்ல சார் செங்குத்தா இருக்காது, அது வந்து கிடைத்தளத்துலதான் இருக்கும், கிடைமட்டமா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடத்தி எடுத்துப்போம் இந்த மாதிரி சரியா. அப்ப இதுல மின்னூட்டங்கள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னா மின்புலம் எப்படி இருக்கும், இந்த மின்னூட்டம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரே கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இது மின்புலத்தினுடைய திசை இ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட கோணம் சாய்ந்து இருக்கு அப்படிதானே. அதனால என்ன பண்ணுவோம், பொதுவா வந்து நடுவரை கோடுலயே படிச்சிருப்போம், மின்புலத்தை வந்து இரண்டு கூறுகளா பிரிப்போம். ஒன்னு இந்த மின்புலத்தை கிடைத்தள கூறு. கிடைத்தளம் அப்படின்னா இங்கிலீஷ்ல பேரலல் அப்படின்னு சொல்லுவோம், இ பேரலல் கிடைத்தள கூறு. இன்னொன்னு வந்து இ இப்படி இருக்கும், இத வந்து செங்குத்து கூறு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்ப இந்த இங்கிறது வந்து எப்படி இருக்கு, இந்த ரெண்டுக்கும் எப்படி இருக்கு, ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மின்புலமானது பரப்புக்கு செங்குத்தா இருக்கும், இது செங்குத்து ஆனா இது இணை. ஏன் இணையா இருக்காது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் இணையா இருந்த என்ன நடந்திருக்கும், இங்க பாருங்க பரப்புக்கு மின்புலம் இணையா இருந்தா இந்த மின்னூட்டத்திலிருந்து வரக்கூடிய மின்புலம் இப்படி செயல்படும். அப்ப என்ன ஆகும், அடுத்த மின்புலத்துல செயல்படும், அந்த அடுத்த மின்னூட்டத்துல செயல்படும். இப்ப இந்த மின்னூட்டம் என்ன ஆகும்னா இங்க இருந்து வரக்கூடிய மின்புலத்தினால விரட்டப்படும். இப்ப இது இங்க நகரும், நகரும் போது இதோட மின்புலம் அடுத்த மின்னூட்டத்துல படும் போது அது நகரும். அப்படி இந்த மின்னூட்டங்கள் எல்லாம் ஒரு சைட்ல நகர ஆரம்பிக்கும், அது எலக்ட்ரான்கள் மேல இருந்தாலும் அப்படிதான். அப்ப மின்னூட்டங்கள் ஒரே திசையில நகர்ந்த என்ன உருவாகும், மின்னோட்டம் உருவாகும். கரெக்டா? இப்ப நம்ம சாதாரண பாருங்க, ஒரு உலோக கடத்தி வந்து தரையில கிடக்கும் இல்லையா, எக்ஸாம்பிள் தாமிர கம்பி, அதே மாதிரி வெள்ளி, அப்புறம் அலுமினியம், இந்த மாதிரி கடத்திகள் நிறைய தரையில இருக்கும். நம்ம ஃப்ரீயா என்ன பண்ணுவோம், கையில எடுத்து யூஸ் பண்றோம் இல்லையா. ஒருவேளை அதுல இருக்கக்கூடிய மின்னூட்டங்கள், ஏன்னா எல்லா பொருட்கள்லயும் மின்னூட்டங்கள் இருக்கும், அதுல இருக்கக்கூடிய மின்னூட்டங்கள் உருவாக்கக்கூடிய மின்புலம் பரப்புக்கு இணையா இருந்துச்சுன்னா அதுல மின்னூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில நகரும் போது என்ன உருவாயிருக்கும், மின்னோட்டம் உருவாயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எலக்ட்ரான்கள் அதாவது மின்னூட்டங்கள் ஒழுங்கற்ற முறையில் அங்கு இங்கு இருக்கிறதுனாலதான் மின்னோட்டம் உருவாகல. ஆனா ஒரு குறிப்பிட்ட திசையில எப்ப நகருதோ அப்ப என்ன உருவாகும், மின்னோட்டம் உருவாகும். அப்படி
இந்த பரப்புக்கு மேல உருவாக்கக்கூடிய மின்புலத்தினுடைய திசை எப்படி பரப்புக்கு இணையா இருந்துச்சுன்னா இதுல இருக்கிற மின் துகள்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில நகரும், அப்ப மின்னோட்டம் உருவாகும். அப்படி உருவா இருந்துச்சுன்னா நம்ம அந்த கடத்தியை கையில எடுக்கும் போது நமக்கு என்ன இருக்கும், ஷாக்னு சொல்லுவோம் இல்லையா, ஷாக் அடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி ஃபீல் நமக்கு இருக்கா இல்ல. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா மின்புலங்கள் எப்பவுமே பரப்புக்கு இணையா போகாது, அது எப்படிதான் இருக்கும், செங்குத்தா தான் இருக்கும். இணையா போயிருந்திருந்தால் நம்ம அந்த ஷாக்கை ஃபீல் பண்ணிருப்போம், அப்படி ஒண்ணு கிடையாது. அது எப்ப மின்னோட்டம் பாயும் போதுதான், வெளியே இருந்து ஒரு ஆற்றல் கொடுக்கும் போதுதான் உருவாகுமே தவிர சாதாரணமா ஒரு கடத்தியில வந்து அந்த வாய்ப்பு இல்ல. ஓகே சரி, சோ இது வந்து இதுக்கானது. இனி இதனுடைய மதிப்பு சிக்மா பை எப்சிலான். எப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் காஸ் விதியினுடைய இரண்டாவது பயன்பாடு என்னது, மின்னோட்டம் பெற்ற சமதள தகடு. அதுல வந்து காசியன் பரப்பு எப்படி எடுத்திருப்போம், இந்த மாதிரி எடுத்திருப்போம், நீங்க பாத்துருப்பீங்க கரெக்டா. அதே மாதிரிதான் ஒன்னு எடுக்க போறேன் பாருங்க. மின்னூட்டம் பெற்ற ஒரு சமதள தகடு நீங்க எந்த வடிவத்திலும் எடுத்துக்கலாம். இதுல பரப்புல என்ன இருக்கும், மின்னூட்டங்கள் இருக்கு. நான் இந்த நேர் மின்னூட்டங்கள் எடுக்கிறேன் கரெக்டா. இந்த தகடு இப்படி இருக்குன்னா தகடுக்கு இப்படி குத்தாக செங்குத்தாக தான் இந்த பரப்பு இருக்குன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கும், இது ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த பக்கம் கரெக்டா. சரி, சோ இதனுடைய மொத்த பரப்பு ஏ கரெக்டா. மின்புலம் எப்படி இருக்கும், இது மொத்தம் ஏனா இது ஒரு சிறிய பரப்பு, இத டிஏ அப்படின்னு சொல்லுவோம். மின்புலம் இந்த திசையில இருக்கும். அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டோம்னா இது மொத்தம் ஏ, சிறிய பகுதி இது டிஏ வெளிநோக்கி, மின்புலம் எப்படி இருக்கும் வெளிநோக்கி. இதுல இருந்து கூட சொல்லலாம் பாருங்க, மின்புலமானது பரப்புக்கு எப்படி இருக்கு செங்குத்து, மின்புலமானது கடத்தியின் வழியே பரப்புக்கு எப்படி இருக்கும் செங்குத்தாமை. சரி, இப்ப இங்க ஈக்கும் டிஏக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன, ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்கிறேன். நமக்கு தெரியும் மின்புல பாயம் மூடிய பரப்பு இன்டகரல் இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். என்ன ஃபார்முலா, மூடிய பரப்பு இன்டகரல், இன்டகரல் தொகைக்கெழு, இ வெக்டார் டாட் ஏ வெக்டார், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், அதே மாதிரி இங்க காஸ் தீட்டா. இங்க தீட்டானுடைய மதிப்பு என்ன, ஜீரோ டிகிரி. அப்ப காசியோட மதிப்பு ஒன்னு. அப்ப இதுல என்ன வெளியே வரும், இ வெளியே எடுத்துட்டோம்னா, ஏன்னா மின்புலம் வந்து மாறலி, மின்னோட்டத்தை நம்ம மாத்த போறது இல்ல. அப்ப மூடிய பரப்பு இன்டகரல் டிஏ, இன்டகரல் டிஏ என்ன, டிஏ ஓட தொகைக்கெழு என்னது ஏ, அப்ப இ இன்டு ஏ கிடைச்சிருச்சா. இனி காஸ் விதியை பயன்படுத்துவோம். காஸ் விதியை பயன்படுத்த காஸ் விதி ஃபார்ம்ல என்னப்பா, phi is equal to q by epsilon naught கரெக்டா. q னா மின்னோட்டம் இல்லையா. சோ இதுல மின்னோட்டம் நாம படிச்சிருப்போம், இந்த பரப்புல வந்து மின்னோட்டங்கள் இருக்கு. அப்ப கண்டிப்பா மின்னோட்டங்களுக்கு என்ன இருக்கும், அடர்த்தி இருக்கும், அதுக்கு பேர் இருக்கு மின்னூட்ட பரப்படர்த்தி. என்ன ஃபார்முலா, சிக்மா. இது எதை பொறுத்து இருக்கும், மின்னூட்டத்தை பொறுத்து. மின்னூட்டம் ரெண்டு மடங்குன்னா அடர்த்தியும் ரெண்டு மடங்காகும் இல்லையா. அப்ப இது இந்த மாதிரி எழுதணும். ஆனா பரப்பளவு அதிகரிக்கும் போது அடர்த்தி குறையும், அப்ப பரப்பளவுக்கு எதிர்த்தகவு, அப்ப பரப்பளவு கீழே. இதுல இருந்து q equal to sigma a இதுல பிரதிடுவோம், phi e க்கு என்ன போட்டுக்கலாம் ea, ea equal to q க்கு sigma a by epsilon naught, a a cancel ஆயிரும், அப்ப e is equal to sigma by epsilon naught. பாருங்க மின்புலமானது பரப்புக்கு செங்குத்தா இருக்கு வெளியே, அதே நேரத்துல அங்க உருவாகக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பு என்னது, சிக்மா பை எப்சிலான். இது மூணாவது பண்பு. இனி நாலாவது பண்பு பார்ப்போம், சிம்பிள் தான். கடத்தியின் பரப்பு மற்றும் கடத்தியின் உள்ளே அல்லது உட்பகுதி இல்லையா, உள்ளே எது வந்து ஒரே மதிப்பை பெற்றிருக்கோம், மின்னழுத்தம், மின்னழுத்தம் ஒரே மதிப்பை பெற்றிருக்கும். அப்ப கடத்தியின் பரப்பு மற்றும் கடத்தியின் உள்ளே மின்னழுத்தம் ஒரே மதிப்பு. மின்னழுத்தத்துக்கு என்ன லெட்டர், V. சோ காஸ் விதியினுடைய நாலாவது பயன்பாடுல படிச்சிருக்கோம் இல்லையா, மின்னூட்டம் பெற்ற ஒரு கோள வடிவ கூட்டினால் உருவாகும் மின்புலம் இல்லையா. கோள பரப்பின் மேல
கோளப்பரப்புக்கு வெளியே அதே மாதிரி கோளப்பரப்புக்கு உள்ளே அப்படின்னு படிச்சிருப்போமா. சோ இப்ப வந்து ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு கோள வடிவ பரப்பு இல்லையா. சோ இதுல வந்து மின்னூட்டங்கள் இருக்கு. சோ எந்த வகையான மின்னூட்டங்கள் எடுக்கலாம், நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம். சோ நான் நேர் மின்னூட்டம் எடுத்துக்கிறேன். அப்ப மின்புலத்துடைய திசை இப்படி இருக்கும். இதுல என்னது மின்புலம். சரியா, இப்ப என்னுடைய மைய புள்ளி ஓ, ஓயில இருந்து இது உள்ள தொலைவு ஆர். இப்ப ஒருவேளை நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த காசியன் பரப்பு, கற்பனை பரப்பு, அந்த புள்ளி எடுத்துக்கூடிய அந்த பரப்பு இந்த கோள வடிவ கூட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இந்த எல்லா புள்ளிகளும் எப்படி இருக்கு, ஒரே தொலைவு, ஆர் தொலைவு, எல்லா பக்கம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஆரும் கேபிட்டல் ஆரும் சமம், கரெக்ட் தானே. அப்ப மின்னழுத்தத்துக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க, V equal to 1 by 4 pi epsilon naught into Q by என்னது R square. பொது ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணுங்க, இங்க ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் சமம் R square, கரெக்டா. இப்ப பாருங்க மேல இருக்கிற மின்னூட்ட மதிப்பு மாற போறது இல்ல, அது கான்ஸ்டன்ட். 1 by 4 pi epsilon naught மாறலி, 9 into 10 power 9. ஆர் என்கிறது தொலைவு, இந்த தொலைவு இந்த பரப்புல எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும் மாற போறது இல்ல. அப்ப மின்னழுத்தம் எப்படி இருக்கு, சமமா இருக்கு. அதான் இங்க பாருங்க, கடத்தியின் பரப்புல மின்னழுத்தம் ஒரே மதிப்பை பெற்றிருக்கும். இனி கடத்தியின் பரப்புக்கு உள்ளே, இந்த பாருங்க கடத்தியின் உள்ளே, அப்ப இந்த இடத்துல நான் ஒரு பரப்பை எடுத்துக்கிட்டேனா இல்லையா, இப்படி எடுத்துட்டேனா இந்த தொலைவு எப்படி இருக்கும், சமமா இருக்கும், சுமாலா எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும் சமமா இருக்கும், கரெக்டா. அப்ப இங்கேயும் எப்படி இருக்கும், மின்னழுத்தம் சமமா இருக்கும். இந்த பரப்புக்கு ஒரு பேர் இருக்கு, சம மின்னழுத்த பரப்பு. அதாவது ஒரு பரப்புல இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளும் சம மின்னழுத்தத்துல இருந்துச்சுன்னா அந்த பரப்புக்கு என்ன பேரு, சம மின்னழுத்த பரப்பு. வேணும் அந்த இடத்துல கேபிட்டல் ஆர் போல என்ன போட்டுக்கலாம், ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. அப்ப மதிப்பு மாறாத வரைக்கும் மின்னழுத்தம் எப்படி இருக்கு, சமமா இருக்கு. இந்த நாலு பண்புகளும் மிக மிக முக்கியமான பண்புகள், நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.